தோல்வி அது முடிவு அல்ல காலம் உன் கையில் உள்ள காயம் வணக்கம் தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி தொகுதி அம்மா அவர்கள் தொகுதி வணக்கம் தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி தொகுதி அம்மா அவர்கள் தொகுதி மற்றும் போடி கம்பம் பெரியகுளம் போன்ற அனைத்து பகுதிகளிலிருந்து இன்றைய தேனி மாவட்டம் கலெக்டர் அலுவலர் அவர்களுக்கு சந்திக்க அனைவரும் வந்துள்ளோம். 20க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்துள்ளோம். 20 பேர் நிற்க மட்டுமே அனுமதி கிடைத்ததால் 20 பேர் மட்டுமே இந்த தேர்வில் இந்த மனு கொடுக்கும் கோரிக்கையில் கலந்து கொள்கிறோம். மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வணக்கம். கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற 8888 இரண்டாம் நிலை காவலர்கள் காலி பணியாளர்களுக்கான எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்று உடல் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு வரை சென்று 20,000 தேர்வர்கள் இறுதியில் அதிக மதிப்பெண்கள் அடிப்படையில் 8538 காலி பணியிடங்களுக்கு ஏற்ப காவலர்கள் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அதற்கு பின்னரும் தமிழ்நாட்டில் காவலர் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் 2020-21 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் 10,500 மேற்பட்ட காவலர் பணியாளர்கள் நிரப்பப்படுவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கான தற்போதைய சூழ்நிலையில் காவலர் எழுத்து தேர்வு மற்றும் உடற்பயிற்சி தேர்வு சரிபார்ப்பு நடத்தப்பட்டால் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. எனவே அரசாங்கத்தின் நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டும் இன்னும் அதிகமாகுவது என்பதையும் கருத்தில் கொண்டு 2019-20 ஆண்டு அனைத்து தகுதி சுற்றுத் தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர்களை காவலர் பணியில் அமர்த்தலாம் என்றும் அரசாங்கத்திற்கு நிதி பற்றாக்குறை ஏற்படாது என்றும் கோரிக்கை வைத்து நாங்கள் தேனி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனைவரும் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்துள்ளோம். மேலும் இவ்வாறு நாங்கள் தேர்ச்சி செய்யப்பட்டால் எங்களுக்கு 6 மாத காலம் எவ்வித சம்பளமும் இன்றி நாங்கள் பணியை மேற்கொள்ள தயாராக உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு 2020-21 ஆண்டுக்கான தேர்வை நடத்த முடியாது என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு நாங்கள் இவ்வாறு சேர்ந்து செயல்பட உள்ளோம் என்பதை அரசுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளும் வகையில் நாங்கள் கோரிக்கை மனு தயாரித்துள்ளோம். நன்றி. விண்ணப்பதாரர்களுக்கு மறுபரிசீலனை வேண்டி விண்ணப்பம். ஐயா, மதிப்பிற்கு உயர்ந்திரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற 8888 இரண்டாம் நிலை காவலர் காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற உயர்தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு வரை சென்ற 20,000 தேர்வர்களில் இறுதியில் அதிக மதிப்பெண்கள் அடிப்படையில் 8538 பேர் காலி பணிகளுக்கு ஏற்ப காவலர்கள் நிரப்பப்பட்டது. அவர்களுக்கு பணி நியமனமும் வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அதற்கு பின்னரும் தமிழ்நாட்டில் காவலர் பற்றாக்குறை அதிகம் உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் 2020-2021 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் 10,000க்கும் மேற்பட்ட காவலர் பணிகள் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் தற்போது சூழ்நிலையில் காவலர் எழுத்து தேர்வு மற்றும் உடற்பயிற்சி தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்படாததால் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாலும் அரசாங்கத்தின் நிதி நெருக்கடி இன்னும் அதிகமாவது என்பதை கருத்தில் கொண்டு 2019-20 ஆண்டின் அனைத்து தகுதி சுற்றுகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களை காவலர் பணியில் அமர்த்தலாம் என்றும் அரசாங்கத்திற்கு நிதி பற்றாக்குறை ஏற்படாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 2019-20 நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் பணிக்கான தகுதி சுற்றில் தேர்ச்சி பெற்ற மீதமுள்ள 10,000க்கும் மேற்பட்டவர்களையும் தற்போது அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஏற்ப தற்போதுள்ள கொரோனா சூழ்நிலையின் காரணமாக காவலர் தேர்வில் சார் இப்போ வந்து வச்சிருந்தா பிரச்சனை இல்லை, இவங்க கேட்க மாட்டேங்க. ஏன்னா எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம்.
தோல்வி அது முடிவு அல்ல காலம் உன் கையில் உள்ள காயம் உன் மனதை மெல்ல கேட்டு பறித்து இழுத்து செல்ல அவமானம் அது நெருப்பை போல எரிக்கும் உன் உயிரை கில்ல துடிக்கும் உன் கனவை பறிக்க நினைக்கும் இனி காயம் யாவும் மாறும் அந்த நேரம்